அலமதுல்லா உண்மையிலேயே அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இவ்வாறு போட்டி போட்டு இவ்வாறான ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாகவும் இணைந்திருப்பது என்பது ஒரு நல்ல அடையாளமாகும் அல்லாஹ் நம் அனைவருடைய எண்ணங்களையும் இஹ்லாஸானதாக ஆக்கி நம்முடைய முயற்சிகளை கபூல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே துவா செய்து கொள்கிறேன் இந்த வகுப்பிற்காக நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய தலைப்பு அ சபாது ஃபி ஜமனில் ஃபித்தன் ஃபித்னாவுடைய காலத்தில் மார்க்கத்தில் எவ்வாறு உறுதியாக இருப்பது என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த தலைப்பின் முக்கியத்துவம் இது பற்றி பெரும்பாலும் நாம் எல்லோரும் உணரக்கூடியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழக்கூடிய காலம் வித்தியாசமான ஒரு காலமாக நிறைய மாற்றங்களை மிக வேகமாக காணக்கூடிய ஒரு காலமாக இது இருந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்தை எடுத்து பார்த்தால் நம் மிக கவனமாக நாம் இந்த காலத்தை உற்று நோக்கினால் இந்த காலத்திலே நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஃபித்தினாக்கள் ஒவ்வொன்றாக மிக வேகமாக வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஆரம்ப காலம் முதல் ஃபித்தினாக்களை எச்சரிக்கை செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய சஹாபாக்களிடத்தில் ஃபித்தினாக்களை பற்றிய எச்சரிக்கைகளை கடுமையாக அவர்கள் விடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஃபித்னாக்கள் அவர்கள் ஃபித்னாக்களை பற்றி செய்த எச்சரிக்கைகளை சில இமாம்கள் தனியான கிதாபுகளாக வெளியிட்டிருக்கிறார்கள் கிதாபுல் ஃபித்தன் என்கிற பெயரிலே சில இமாம்கள் தனிப்புத்தகங்களாக ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஃபித்னாக்களை பற்றி செய்த எச்சரிக்கைகளும் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஃபித்தினாக்களையும் பட்டியலிட்டு எழுதியிருக்கிறார்கள் இன்னும் சில இமாம்கள் குறிப்பாக ஹதீஸ் கலை அறிஞர்கள் அவர்களுடைய ஹதீஸ் தொகுப்புகளிலே கிதாபுல் ஃபித்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது மிக முக்கியமாக நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஹதீஸ் கிதாபுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் புகாரி முஸ்லீம் அபுதாவு திருமிதி நசா இப்னுமாஜா இவ்வாறான ஹதீஸ் கிதாபுகளில் பல ஹதீஸ் கிதாபுகளை நீங்கள் பார்க்கிற போது அவற்றிலே கிதாபுல் ஈமான் கிதாபுல் இல் கிதாபு சலா பற்றிய பாடம் ஈமான் பற்றிய பாடம் தொழுகை பற்றிய பாடம் என்று அவர்கள் ஹதீஸ்களை தொகுத்திருப்பது போல கிதாபுல் ஃபித்தன் என்று ஃபித்னாக்கள் தொடர்பாக வந்திருக்கிற ஹதீஸ்களை தொகுத்து ஒரு பாடத்தை அவர்கள் குறிப்பிட்டிருப்பது இங்கே இந்த ஃபித்தினாக்களின் பாரதூரத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டாக அல்லது ஒரு ஆதாரமாக இருப்பதை நாம் கவனத்திலே கொள்ளலாம் இப்போ சில அறிஞர்கள் தனியாக புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் ஃபித்னாக்களை பற்றி சில அறிஞர்கள் அவர்களுடைய புத்தகங்களுக்குள் ஃபித்தினாக்களை பற்றி தனி தலைப்புகளிலே பாடங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல் நாம் வாழக்கூடிய இந்த நவீன காலத்திலும் நிறைய புத்தகங்கள் ஃபித்தினாக்கள் தொடர்பாக வந்திருப்பதை நாம் அவதானிக்கலாம் நிறைய ஃபித்னா தொடர்பான புத்தகங்கள் உலமாக்களால் எழுதப்பட்டிருக்கின்றன இந்த நவீன காலத்திலே அதிலே குறிப்பாக நாம் பார்ப்பதாக இருந்தால் அ சபாது ஃபி ஜமனில் ஃபித்தன் ஃபித்னாவுடைய காலத்தில் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது அவசியம் என்கிற தலைப்பில் ஷேக் அப்துல் ரஹ்மான் இபுனு அப்துல் அஜீஸ் அத்திஹாமி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அ சபாத்து ஃபி ஜமனில் ஃபித்தன் ஃபித்னாவுடைய காலத்தில் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது என்கிற தலைப்பில் ஷேக் அப்துல் ரஹ்மான் அத்தியஹாமி என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவருடைய பூர்ணமான பெயர் அப்துல் ரஹ்மான் புனு அப்துல் அஜீஸ் அத்திஹாமி அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள் உண்மையிலே ஒரு அருமையான புத்தகமாம் ஒரு சிறிய புத்தகம் இந்த புத்தகம் சுமார் நூற்றி இருபது பக்கங்களை உடைய ஒரு புத்தகம் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஐந்து பக்கங்களை உடைய ஒரு சிறிய புத்தகம் அரபு மொழியிலே தான் இருக்கிறது அரபு தெரிந்தவர்கள் கூகுளிலே பிடிஎஃப் ஆக அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கிறது இப்போ இவ்வாறு ஃபித்னாக்களை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன நிறைய கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன நிறைய ஆர்டிகல்ஸ் ஃபித்னா தொடர்பாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் ஃபித்னா தொடர்பாக நிறைய ஃபத்துவாக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதுபோல யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தால் பல இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் ஃபித்னாக்கள் தொடர்பாக ஆற்றியிருக்கக்கூடிய உரைகள் கருத்தரங்குகள் எல்லாம் யூடியூபிலே காணப்படுகின்றன இவைகள் அனைத்துமே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஃபித்னாவுடைய விஷயத்தில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதை பார்க்கலாம் இப்போ ஃபித்னாக்கள் நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களால் ஃபித்னாக்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டன எந்த அளவுக்கு என்று சொன்னால் அப்துல் ரஹ்மானுனு அப்து அப்பில் காபா என்கிற ஒரு தாபியை சொல்கிறார் நான் மஸ்ஜிதிற்குள் நுழைந்தேன் அங்கே அப்துல்லாஹிபின் அம்ருபின் அல் ஆஸ் ஸாஹூ அன்ஹு அவர்கள் காபாவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார்கள் இப்போ மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் அவர் நுழைகிறார் மக்காவிலே உள்ள அல் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் இவர் நுழையும் போது அப்துல்லாஹிபின் ஆஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள் அவரை சூழ மக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் இப்போ இந்த அப்துல் ரஹ்மான் அப்து அபில் காபா என்பவர் போய் அவரும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது அப்துல்லாஹிபின் அம்ருபுல்லா ரசி அல்லா்கள் சொல்லுகிறார்கள் ரசூல் இல்லாஹி சலுல்லாஹு அலி சஃபரின் பனசல் ந நாங்கள் ரசூல் சலாஹாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்தில் இருந்தோம் அப்போது ஒரு பிரயாணத்திலே இருந்து நான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்திலே நாங்கள் இறங்குகிறோம் அவ்வாறு இறங்கினால் அந்த இடத்திலே ஒவ்வொருவரும் அவரவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் சிலர் தங்களுடைய கால்நடைகளுக்கு உணவு கொடுக்கிறார்கள் அல்லது தண்ணீர் பருக்குகிறார்கள் இன்னும் சிலர் அவர்களுடைய பயண பொருட்களை சரிபார்த்து கொள்கிறார்கள் அம்புகள் வில்லுகள் கொண்டு வந்தவர்கள் அவற்றை சரிபார்க்கிறார்கள் இன்னும் சிலர் சில பயிற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் இப்படி பல சோழிகளிலும் அங்கிருந்த சஹாபாக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது ஒரு ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய புறத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் வந்து சொல்கிறார் அஸ்ஸாலா தஜாமியா எல்லோரும் தொழுகைக்காக ஒன்று சேருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் உடனே நாங்கள் எல்லோருமே ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களிடம் வந்தோம் அவர் அழைப்பு விடுக்கிறார் அஸ் சலா தஜாமியா என்று தொழுகைக்காக ஒன்று சேருங்கள் என்று அழைப்பு விடுத்த போது நாங்கள் எல்லோரும் அந்த இடத்திலே ஒன்று சேர்கிறோம் ஒன்று சேர்ந்து ரசோல்லா அலிஸ்லம் அவர்களை சூழல் இருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் இன்னஹூலம் நபியுன் கப்லி إلا كان حقا عليه أن يدل أمته على خير ما يعلمه لهم وينذرهم شر ما يعلمه لهم எனக்கு முன்னால் இருந்த எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு கடமை இருந்தது என்ன கடமை அவருடைய சமுதாயத்திற்கு அவர் அறிந்திருக்கிற நன்மைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் சுபஹானல்லா அந்த நபி நன்மை என்று இவைகளையெல்லாம் அறிந்திருக்கிறாரோ அவற்றையெல்லாம் அந்த சமுதாயத்திற்கு அவர் கற்றுக் கொடுப்பது அவருக்கு கடமையாகும் அதே போல அவர் அறிந்திருக்கிற தீமைகள் அனைத்தையும் விட்டு மக்களை அவர் எச்சரிக்கை செய்ய வேண்டும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் இது ஒவ்வொரு எனக்கு முன்னால் இருந்த ஒவ்வொரு நபிக்கும் கொடுக்கப்பட்ட கடமையாகும் பொறுப்பாகும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் இன்ன உம்மத்தக்கும் ஹதிஹி அவ்வலிஹா உங்களுடைய இந்த உம்மத் இருக்கிறதே அதாவது சஹாபாக்களையும் பார்த்து சொல்லுகிறார்கள் இந்த உம்மத் இதனுடைய ஆரோக்கியமான நிலை அதன் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது சுஹான் இந்த ஹதீஸ் மிக ஆழமாக நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஹதீஸ் ஆகும் இது சஹை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ் சஹை முஸ்லிமிலே கிதாபுல் இமாரா என்கிற பாடத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் ப பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹை முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் கிதாபுல் இமாரா ஆட்சி அதிகாரம் அல்லது தலைமைத்துவம் என்கிற பாடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூல்சுலாஹு அலிவாசல்ல என்ன சொல்கிறார்கள்

பல சோதனைகளும் நீங்கள் எல்லோரும் நிராகரிக்கக்கூடிய பல காரியங்களும் இடம்பெறும் அதே போல ஃபித்னாவும் வரும் அவர்கள் அந்த இறுதி பகுதியை பற்றி சொல்லும் போதுனா வரும் அந்த ஃபித்னாக்கள் ஒவ்வொன்றும் மற்றதை தடுக்கக்கூடியதாக அல்லது மென்மையாக்கக்கூடியதாக கூடியதாக மாறிவிடும் ஏற்கனவே ஒரு ஃபித்னா அந்த இறுதி கட்டத்தில் வருகிற ஃபித்னா ஒரு ஃபித்னா வரும் அந்த ஃபித்னாவை பார்த்து மக்கள் பயந்து போய் இருக்கிற போது அடுத்த ஃபித்னா வந்து அந்த ஃபித்னாவை சிம்பிளாக்கி விடும் ஒத்தஜி உல் ஃபித்னா அப்ப ஃபித்னா வரும் ஹாதிஹி அப்போ ஃபித்னா வரும்போது அதை பார்த்து ஒரு மூமின் சொல்லுவார் இதுதான் என்னை அழித்து விடக்கூடிய ஃபித்னாவாகும் என்று அவர் பயந்து போயிருப்பார் இதோட முடிய போகிறது உலகம் இதோடு நான் அழிந்து போகப் போகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது சும்ம கன் கஷிப்லா இந்த ஃபித்னா அப்படியே போய்விடும் ஃபித்னா அடுத்த ஃபித்னா வரும் அப்போது மூக்மின் சொல்லுவான் இதுதான் அந்த ஃபித்தினா என்னை அழிக்கப் போகிற அந்த ஃபித்னா இதுதான் என்று அடுத்த ஃபித்னாவை பார்த்து சொல்லுவான் இப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் யார் ஒருவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்குரிய மரணம் எப்படி வர வேண்டும் என்றால் அவர் அல்லாஹுவையும் ஈமான் கொண்டிருக்கிற நிலையில் அவருக்கு மரணம் வரட்டும் அல்லதி யுஹிப் ஐயுத்தி மக்களிடம் அவர் போகும்போது தன்னிடம் மக்கள் எப்படி வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறாரோ அப்படித்தான் அவர் மக்களிடம் போக வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை அப்துல்லாஹிபின் அம்ருபுல்ல ஆஸ் அல்லாஹூ அன்ஹு அவர்கள் காபாவின் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அங்கு உட்கார்ந்திருந்த சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸ் நாம் ஒவ்வொருவருமே மிக கவனமாகவும் நிதானமாகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது உண்மையிலேயே ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் உலக அழிவு நெருங்குவதற்கான பல அடையாளங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அவ்வாறு சொல்லப்பட்ட அடையாளங்களில் பல அடையாளங்கள் நிகழ்ந்து முடிந்து விட்டன என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இன்னும் ஒரு பகுதி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பிறகு வர இருப்பது என்பது பெரிய அடையாளங்கள் தான் இப்போ உண்மையிலேயே அதிகமான நவீனகால இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்துப்படி உலக அழிவுக்கு நெருக்கமாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போ உலக அழிவு நெருங்கப் போகிறது அல்லது நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த உம்மத்தின் இறுதி பகுதிக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த இறுதி பகுதியில் இருக்கிற நாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நிறைய ஃபித்னாக்களை காணுகிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மறுமை நாள் நெருங்குகிற அடையாளங்களில் ஒன்றாக வெளிப்படும் என்று சொல்கிறார்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்று சொல்கிறார்கள் அந்த ஃபித்தினாக்களுடைய அந்த தன்மையை பற்றி சொல்லும் போது பல்வேறு கோணங்களிலே சொல்கிறார்கள் தமூஜ் கமௌஜில் பஹர் ஃபித்னாக்கள் வரும் கடல் அலை வீசுவது போல் அந்த பித்தினாக்கள் வீசிக்கொண்டிருக்கும் அல்லா இன்று நாம் பார்க்கிற ஒவ்வொரு காட்சியுமே அதை நமக்கு உணர்த்துவதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு பக்கம் நாம் பார்க்கிற போது பாவங்கள் தலைவிரித்தாடிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் உள்ளங்கள் இறுகி போயிருப்பதை பார்க்கிறோம் உள்ளங்கள் கல்லாகி இறுகிப்போயிருக்கின்றன உரிமைகள் பாலடிக்கப்பட்டு உரிமைகள் வீணாக்கப்படுவதையும் நிராகரிக்கப்படுவதையும் பார்க்கிறோம் பெற்றோர் நோவினை செய்யப்படுவதை கொடுமைப்படுத்துவதை பார்க்கிறோம் கொடுமைப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் அதே போல சுபஹாத்துகள் சந்தேகங்கள் கிளப்பப்படுகின்றன ஆசை ஊட்டக்கூடிய விஷயங்கள் இச்சைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன தொழுகைகள் வீணடிக்கப்படுகின்றன கருவிகளும் பாடகர்களும் பாடகிகளும் சமுதாயத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனோ உச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களுடைய நிலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பகிரங்கமாக பாவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன உண்மையில் நாம் பார்க்கிற இந்த காட்சிகள் நம்முடைய உள்ளங்கள் இந்த ஃபித்தினாக்களை நோக்கி எந்த அளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன அதே நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லுள்ளாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அலல் உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் ஒவ்வொன்றாக எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இது ஃபித்னா என்று தெரிந்த பிறகும் அதை விட்டு ஒதுங்குவதை விட்டு விட்டு அந்த ஃபித்னாவை உள்வாங்கிக் கொள்கிறதோ அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்படும் அந்த கருப்பு புள்ளிகள் ஒவ்வொரு ஃபித்னாவாக உள்வாங்க உள்வாங்க அதிகரித்து கொண்டே இருக்குமாம் இப்போ இன்று இந்த சோஷியல் மீடியாக்களே மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவும் பின்னால் நம்ம இன்ஷால்லா வீட்டையெல்லாம் பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இப்போ நாம் இசை கேட்கலாமா இல்லையா கருத்து வேறுபாடு இருக்கிறது ராஜிஹான கருத்து சரியான கருத்து கேட்கக்கூடாது என்பது அந்நிய பெண்களை பார்ப்பது கூடாது அந்நிய பெண்களை வீதியில் போகும்போதே பார்ப்பது கூடாது அல்லாஹ் குர்வானில் சொல்லுகிறான் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் தாழ்த்திக்கொள்ளட்டும் மூமினான பெண்களை பார்த்து சொல்லுங்கள் அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் சஹாபாக்களிடத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் நதரா திரும்ப திரும்ப நீ பார்க்காதே ஃபைனல் கவசானியா அலைக்க முதலில் பார்த்தது உன்னுடைய உரிமை வீதியால் போகும்போது ஒரு பெண்ணை பார்த்து விட்டா என்று சொன்னால் அது தற்செயலாக பார்த்தது அந்த பெண்ணை நீ பார்ப்பாயாக இருந்தால் அது ஆபத்தானது பிழையானது இப்படியெல்லாம் ஹிஜாப் அணிந்து கொண்டு வரக்கூடிய பெண்களை பார்ப்பதையே ஒரு ஃபித்னாவாக இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கும் போதோ இன்று லஹவுல வலா இல்லா பில்லா நிர்வாணமான பெண்களை எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு சோதனையான சூழலை பார்க்கிறோம் இப்போ இப்படியான ஃபித்னாக்கள் நாளாந்தம் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு நிமிடமும் நம்முடைய கண் முன்னால் அது நேரடியாகவும் இருக்கலாம் அல்லது சோஷியல் மீடியாக்களின் மூலமாகவும் இருக்கலாம் வர வர உள்ளங்கள் கருப்பு புள்ளிகளுக்கு உள்ளாகின்றன அப்போ உள்ளங்களில் கருப்பு புள்ளிகள் அதிகரித்து விட்டால் அந்த உள்ளம் தலைகளாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தை போன்று மாறிவிடும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் லா அந்த உள்ளத்திற்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது இப்போ இந்த நிலை ஃபித்தினாவுடைய ஒரு ஆபத்தான நிலையாகும் இன்று அந்த நிலையை நாம் எல்லோரும் கொண்டிருக்கிறோம் அதே போல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் இந்த ஃபித்தினாக்களை பற்றி பேசுகிற போது சொன்னார்கள் யூஸ் பிஹூர் ரஜுல் இந்த ஃபித்தினாக்கள் வந்து மக்களை எப்படி ஆக்கிரமிக்கும் என்று கேட்டால் ஒரு மனிதன் காலையில் இருக்கும் போது இருப்பான் மாலையாகும்போது காஃபிராகி விடுவான் மார்க்கத்தை உலகத்திற்காக விற்பான் மார்க்கத்தை உலக லாபத்திற்காக விற்கக்கூடிய ஒரு சூழல் வரும் உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த எல்லாம் படிக்கிற போது நம்முடைய உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது பயம் வருகிறது அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்ல அவர்களுடைய முன்னறிவிப்புகள் இவ்வளவும் இன்று நடக்கிறதே என்பதை பார்க்கும்போது அவர்கள் மீது உறுதியான நம்பிக்கை வருகிறது எனவே இவ்வாறான ஃபித்தினாக்கள் நிறைந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் எல்லோருமே ஃபித்தினாவை பயந்து கொள்ள வேண்டும் ஃபித்தினாக்கள் நம்மை வராமல் தடுத்து கொள்ள வேண்டும் இந்த ஃபித்தினாக்களில் தடம் புரண்டு விடாமல் தீனிலே உறுதியாக இருக்க வேண்டும் இது காலத்தின் கட்டாய தேவையாகும் நம்முடைய வெற்றிக்கான அடிப்படையாகும் இந்த விஷயங்களைத்தான் இந்த வகுப்பிலே நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் சில ஃபித்தினாக்களை நாம் அடையாளப்படுத்தி அது சம்பந்தமாக கலந்துரையாட இருக்கிறோம் அதே போல இந்த ஃபித்தினாக்களில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான வழிகள் என்ன இந்த ஃபித்தினாக்களில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் நம்மை தற்காத்து கொள்வதற்கான அம்சங்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த வகுப்பில் நாம் கலந்துரையாட இருக்கிறோம் அரை மணி நேரங்கள்தான் இந்த வகுப்பு இன்ஷா அல்லா நடைபெறும் பனிரெண்டு வகுப்புகள் நடைபெறும் அப்போ மிக குறுகிய நேரம்தான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்கிறோம் பலரும் புதிதாக இங்கே இணைந்திருக்கிற காரணத்தினால் இந்த வகுப்பு பஹ்ரைனிலே உள்ள நீதி இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் அவுகாஃப் அமைச்சின் கண்காணிப்பின் கீழே இயங்கக்கூடிய பசாயிர் கல்வி நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு வகுப்பாகும் இந்த வகுப்பினுடைய காலையில்லை சுமார் மூன்று மாதங்கள் அதாவது பனிரெண்டு வகுப்புகள் நடைபெறும் இந்த வகுப்புகளில் முற்பதிவு செய்தவர்கள் கட் தான் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்கிறவர்கள் தங்களுடைய வருகையை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இங்கே நாங்கள் ஒரு கூகுள் ஃபோம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் அந்த ஃபோமை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டும் அதில் ஜஸ்ட் உங்களுடைய பேரும் ஃபோன் நம்பர் மாத்திரம் நீங்கள் இன்று கலந்து கொண்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இவ்வாறு தொடர்ச்சியாக பனிரெண்டு வகுப்புகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கலந்து கொண்டதற்கான இர் சென்றனுடைய சான்றிதழ் சர்டிஃபிகேட் வழங்கப்படும் அதே போல் இன்ஷா அல்லா இந்த வகுப்புகளின் இறுதியிலே ஒரு சிறிய பரீட்சை நடைபெறும் அந்த பரீட்சையிலே அதை கூடிய மதிப்பெண்களை பெறக்கூடியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் பரிசளிப்பு நிகழ்வும் சான்றிதழ் வழங்குகிற நிகழ்வும் இன்ஷா அல்லா ரமலானிலே எதிர்வரக்கூடிய ரமலானிலே பஹ்ரைனிலே நடைபெறும் கலந்து பஹ்ரைனிலே இந்த வகுப்பிலே பஹ்ரைனில் இருந்து இந்த வகுப்பிலே இணையக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் பெறலாம் ஏனையோருக்கான சான்றிதழ்களும் பரிசுகளும் அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் இங்கே நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அதே போல் ஒரு வீட்டில் இரண்டு மூன்று நான்கு பேர் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது ஒரு ஜூம் ஐடியிலே அவ்வாறானவர்கள் ஃபோமிலே தனித்தனியாக அந்த ஃபோமை நீங்கள் நிறைக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கலந்து கொண்டதை உறுதிப்படுத்துவதற்காக நிறைக்க வேண்டும் அந்த ஃபோம் இந்த வகுப்பு நிறைவில் ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் தொடர்ச்சியாக ஆக்டிவாக இருக்கும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு கண்டிப்பாக உரிய நேரத்தில் அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா பீதினில்லா எட்டு மணிக்கு நாங்கள் இந்த வகுப்பை நிறைவு செய்து விடுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தை சரியாக அறிந்து அதை சரியான முறையில் பின்பற்றுவதற்கு நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக